ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 29, 2022, தமிழ் சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:05 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். த்விதியை திதி மதியம் 3:22 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம் இன்று கல்கி ஜெயந்தி. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன் சந்திரன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்காரு. அதனால் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் லீகல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தான அதிபதியான சந்திரன், 6ஆம் இடத்தில் ருண ரோகஸ்தானத்தில் ருண ரோகஸ்தானாதிபதியான புதன் உச்ச புதனோடு இணைந்து வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தி குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் தெளிவும், மனச்சிந்தனையில் தெளிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்காரு. சனியின் வக்கர பார்வையில், அதுவும் குறிப்பாக சுக்கிரன் இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரம், சனி பார்வை விலகிறதுக்கு உண்டான நேரத்தில் இருக்காரு. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கும் சற்று முன்கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அதனால் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு மனச்சிந்தனையில் சந்தோஷமும் தெளிவும் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது, அதுவும் சனியின் பார்வையை விட்டு விலகிற நிலைமையில் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். அதுவே உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய, மனோ திடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்தில் புதன் சேர்க்கை, புதனோட சேர்க்கை குருவின் பார்வையில் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு புதிய தெம்பும் தைரியமும் வளர்ச்சியும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து பேதங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சந்தோஷமான அனுபவங்களும் சுய முயற்சியில் தெளிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகமும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான நேரம் இது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். புதிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்களுடன் இணைவதற்குண்டான சந்தோஷமான நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய சாதகமான நாள். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது, தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் மாறுவதற்குண்டான காலகட்டம் துவங்கிவிட்டது. அதனால் மன நிம்மதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைய துவங்கும் காலம். இன்று இரவுக்கு மேல் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறது, உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அஷ்டம சனியின் நேர்கதி உங்களுக்கு சில சிக்கல்களையும் குழப்பங்களையும் குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு.
குறிப்பா மிருகசீரஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில வேண்டத்தகாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஆரோக்கியத்தில் சுணக்கமும் ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும். கடகராசி ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது, அதுவும் குறிப்பா விரையாதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறது. சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும், சந்தோஷத்தின் வெற்றிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நற்செய்தியை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு. அந்த ஐந்தாம் வீட்டுக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதுனால குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் சமூக அந்தஸ்திற்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது குழந்தைகளின் மேல் படிப்போ அல்லது திருமண செலவாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்தினால் சில வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களால் செலவுகளும், வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக அத்தியாவசிய செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அதன் காரணமாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இன்று உங்களுக்கு சுப சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நாள், குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதே சமயம் விரையாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கிறது. குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பண வரவு ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், வாக்கு வன்மை அதிகரிக்கும். சமூகத்தில் குறிப்பாக எதிரிகளிடம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆறாம் இடத்து வக்ர சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி மறைமுக செலவுகள் அல்லது ஆரோக்கியத்தில் மறைமுக இடங்களில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. இந்த ராசியில் பிறந்த சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சங்கடம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக செலவுகள், அதாவது வீட்டுக்கு தெரியாமல் சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடும் விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களின் உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் நாள். கன்னி ராசி ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில் புதனோடு சேர்ந்த வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நன்மைகள் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தீங்கன்னா அதற்காக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கும், தந்தை வழியில் லாபங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயினால் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், மனோதிடம் அதிகரிக்கும், உங்களின் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும், பண வரவு ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சங்கடமும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இருப்பினும் இந்த கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் இது யோகமான, சந்தோஷமான, தன லாபத்தையும் மன திடத்தையும் தரக்கூடிய சாதகமான நாள். துலாம் ராசி
ராசிநாதன் சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடல் சோம்பேறித்தனத்தினால் சுகங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும், ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறது அவ்வளவு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. சுணக்கத்தை தருகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக அந்தஸ்து, பதவி உயர்வு தடுமாற்றத்தை சந்திப்பதற்கும் தாமதமாவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் விரயஸ்தானத்தில் சந்திரன், தசமஸ்தானாதிபதியான சந்திரன், விரையாதிபதி புதன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கும் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதே சமயம் விசாகம் 1 பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றத்திற்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களினால் செலவுகள் ஏற்படுவதற்கும், அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாகிரதையாக போங்க, இல்லாட்டி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். விருச்சிக ராசி. ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கறது உங்களுக்கு முன்கோபத்தை அதிகரிக்கும். உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பார். என்னதான் நீங்கள் பேசுறது நியாயமாக இருந்தாலும் உங்களுடைய அதிகார தோரணை அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்க முயற்சி செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடுமனை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், வாழ்க்கை துணையின் பெற்றோரின் செயல்பாடுகள் மூலமாக மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஈகோயிஸ்டிக் கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் புதன் சேர்க்கையானது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தி வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம் ஏற்படும், பதவி உயர்வு கிட்டும், சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளுடன் அல்லது உங்களுக்கு பொருள் சப்ளை செய்யக்கூடிய உங்களுடைய சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதிப்பு மரியாதையும் இருந்தாலும் அதில் ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்று சமூக மதிப்பு கிடைக்கக்கூடிய, மரியாதை கிடைக்கக்கூடிய சாதகமான நாள். நண்பர்கள் வட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாள். தனுசு ராசி. தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதியான புதன் உச்சபலத்தோடு இருக்காரு, அவரோட சந்திரன் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்காங்க. இது உங்களுக்கு லாபத்தையும் பதவி உயர்வையும் தரும். வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, நெடுநாட்களாக சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்.
பதவி உயர்வு கிடைக்கும், சுகங்கள் அதிகரிக்கும், இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூருக்கோ சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவு ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்குண்டான பிரிவு அன்றி சங்கடத்திற்கு உண்டான பிரிவு கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் சங்கடங்கள், அரிப்பு போன்ற சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். இருப்பினும் தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடையும். புதிய வேலையில் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மறைமுக எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வக்கரகதியிலிருந்து எதிர்மறை எண்ணங்களால் அடுத்தவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு மறைமுக எதிரிகள் பலப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி. ராசிநாதன் சனி வக்கரகதியில ராசியில இருக்காரு. ராசிநாதன் சனி அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்காரு. இதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் பலம் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் எதிரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் சங்கடத்தை மேலும் சிக்கலாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த ராசியில பிறந்த உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஏளன பேச்சிற்கு ஆளாகக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மறைமுக எதிரிகள் தோன்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் தந்தை வழியில் சகவாச தோஷத்தினால் ஒரு நாள் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்து அதிபதி புதன் உச்சபலத்தோடு சேர்ந்து இருக்காரு. வேதை பொருத்தம் ஏற்படுறதுன்னு நல்ல விஷயம்தான். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கு. ஆனால் வெளியில் இருக்கிற எதிரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களால் அவர்களை சமாளிக்கும் சூழ்நிலை சாதகமாக இல்லை. எதிரிகளின் பலம் கூடுகின்ற காரணத்தினால உங்கள் குழந்தைகளால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகளே சில சமயம் எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம், அதாவது உங்கள் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பஸ்தானம். வாழ்க்கை துணையின் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை துணை மற்றும் மற்ற நபர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு அல்லது மத்தியஸ்தம் செய்வதற்கு சிலர் முயற்சி செய்து அதன் மூலமாக அவர்களின் கை ஓங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மறைமுக நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்வாளின நண்பர்களின் தொடர்பை நட்பை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை தரும். தேவையில்லாத சங்கடங்களை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஈகோயிஸ்டிக் கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தினால் சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறுவதற்கோ இடம் மாறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் பொருட்கள் களவு போவதன் மூலமாக ஏற்பட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும்
கவனத்துடன் இருக்க வேண்டிய சஞ்சலமான நாள், பண இழப்புகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. ராசிநாதன் குரு வக்கரகதியில் இருக்காரு, சனியின் வக்கர பார்வையில் இருக்காரு. இதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், புதிய குழப்பங்கள் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே சஞ்சலங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் ஏமாற்றத்தை தரக்கூடிய சங்கடங்களும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானாதிபதியான புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால நட்பு வட்டத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், உடன் பிறந்த சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு வரக்கூடிய இழப்புகளை தவிர்ப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு, திருமணமான இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்குண்டான சந்தோஷகரமான நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கின்ற நாள். இந்த மீன ராசியில பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். நட்பு வட்டம் அல்லது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றமான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்திலும் வீடு மாற்றத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற, நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.